रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रषठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिल भुवन रक्षा साधनायावतीर्णे कुमति कलि विलास ध्वांत तिग्मां सुजाने निरवधि करुणाद्धौ वेद चूड़ा गुरौ मे भवतु परम भक्ति श्रीनिधौ वेंकटेशे। नित्यकर्मानुष्ठानंगल अदिल मुदैल मुदल्ल ஸ்நானம் வர எப்படி செய்யணும் என்பதெல்லாம் பார்த்தோம். ஸ்நான பேத விதாயகா என்ன திருநாமம். ஸ்நானத்தில் பலவிதமான பேதங்கள் உண்டு, பலவிதமான ஸ்நானங்கள் உண்டு என்பதை நிரூபணம் பண்ணினார் சுவாமி தேசிகன். என்ன அர்த்தம்? அந்தந்த ஸ்நானத்துக்கு அந்தந்த அதிகாரிகள்னு வித்தியாசம் உண்டு. அசக்தர்கள் அதிகாரிகள் சில ஸ்நானத்துக்கு. வயசான காலத்துல இட்டகால் இட்டகைகளா இருக்கக்கூடிய நிலைமையில எழுந்து நடக்க கூட முடியாது, கால் எடுத்து வைக்க கூட முடியாது முதலான நிலைமையில இருக்கும்போது ஸ்நானம் பண்ண முடியாம போகலாம். அப்ப அதெல்லாம் பெரிய தோஷமா சாஸ்திரம் சொல்லல. ஆச்சாரியனே இருந்தாலும் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் என்ற சிஷ்யன் அந்த ஆச்சாரியனுக்கு இந்த மாதிரி திருமேனி ரொம்ப தளர்ந்து போய் ரொம்ப வாட்டமா இருக்கும்போது அவருக்கு மெதுவாக தொடச்சு விடுறதெல்லாம் பண்ணணும். ஆச்சாரியனுடைய திருமேனியை தொடச்செல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருக்கு அதுவே தான் ஸ்நானமாகும். அந்த மாதிரி அவளுடைய சக்திக்கு ஏற்ப ஸ்நானம் பண்ணணும். அந்த சக்திக்கு ஏற்ப பண்ணும்போது அதிகபட்சம் எதுவோ அது பண்ணணும். எது உயர்ந்த ரீதியிலான ஸ்நானமோ அதை பண்ணணும் அப்படின்னார். தாழ்ந்த ரீதிங்கிறது முடியாத போதுதான் வருமா. அதே மாதிரிதான் உஷ்ணோதக ஸ்நான கால வியவஸ்தா கரணக்ஷமஹான்னு சொல்லும்போது உஷ்ணோதக ஸ்நானம் அப்படின்னா வெந்நீர் ஸ்நானம். அழகா சொல்லுவா பெரியவாள்லாம் தொடர்ந்து மூணு நாள் வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணானா அவன் பிராமணன் இல்லை என்று சொல்லுவா. வெந்நீர் ஸ்நானம்ங்கிறது சாதாரணமானது, அது எளப்பமானது. ஏதோ உடம்பு சரியில்லைனாலோ இல்லை வயசான காலத்தில் குளிர்லாம் தாங்க முடியாத ஒரு நிலைமை வரும்போதோ அப்போதான் வெந்நீர் ஸ்நானம் செய்யலாம். வயதானவர்களும் ஆத்துரர்களும் வெந்நீர் ஸ்நானம் பண்ணலாம் என்று கிரது சொல்லியிருக்காருன்னு ஒன்று எடுத்திருக்கீங்க. அது மாதிரி பிரதிஷித்த தினங்கள் முதல் அமாவாசை மாசப்பருப்பு சிராத்த தினம் அதெல்லாம் கூடிய வரைக்கும் வெந்நீர் ஸ்நானம் பண்ணக்கூடாது, தீட்டு போகாது வெந்நீரில் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி எத்தனையும் இருக்குது. ஆனால் இதுவும் சக்த அசக்த விஷயமாக பிரிச்சுக்கணும். அடியோட முடியாத போது நல்ல ஜுரம் இருக்கும்போது அப்போ நான் பச்சை தண்ணீரில் தான் குளிப்பேன்னு ஆரம்பிக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்நானத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களெல்லாம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அடுத்த 585வது திருநாமத்திலேருந்து பார்க்கலாம். வாசோதாரண குன்றாங்க தர்ப்பண கிரமசாதகா சந்தியோபாஸ்தி விசேஷஜா காயத்ரி ஸ்தானசாரவித். வாசோதாரணம் புன்றாம், வாசோதாரணம் புன்றம் அங்கதர்ப்பணம்னு வரிசை. அதாவது ஸ்நானம் பண்ணி முடிச்ச உடனேயே வஸ்திரம் தரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் புன்றம்னா திருமண் இட்டுக்கணும். அதுக்கப்புறம் அங்கதர்ப்பணம்னா ஸ்தானாங்க தர்ப்பணம். இதுவும் நம்ம பார்த்தோம். இந்த கிரமம் அதுதான் முக்கியமாக இருக்கு. கிரமசாதுக்கு ஆங்கிற இந்த கிரமம் முக்கியமா. ஸ்நானம் பண்ணி முடிச்ச உடனே வஸ்திரம் உடுத்திண்டு உடனே திருமணம் இட்டுண்டு அதுக்கப்புறம் தான் ஸ்நானத்தினுடைய அங்கமான தர்ப்பணம் பண்ணணும்.
ஸ்நானத்துக்கு அங்கமா ஒரு தர்ப்பணம் இருக்கு, ஸ்நானாங்க தர்ப்பணம் பெயர். அது ஸ்நானம் பண்ண உடனே தானே பண்ணணும், அதுக்கப்புறம் தானே வஸ்திரம் உடுத்திக்கணும் அப்படின்னு கேள்வி வரும். ஆனா அப்படி கிடையாது, ஸ்நானம் பண்ண உடனே வஸ்திரம் உடுத்திண்டு உடனே திருமணம் இட்டுண்டு அப்புறம் தான் தர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா எந்த காரியம் பண்ணணும்னாலும் முதல்ல திருமணம் இட்டுக்கிறது முக்கியம், திருமணம் இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அதனால திருமணம் இட்டுண்டு தான் வந்து இது பண்ணணும், ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணணும். திருமணம் இட்டுக்கணும்னா குழந்த வஸ்திரம் உடுத்திண்டு தான் திருமணம் இட்டுக்கணும், ஈர வஸ்திரத்துல இட்டுக்கிறது அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. அதனால இந்த கிரமத்தை சொல்லியிருக்கா, இது எல்லா ஆச்சாரியாலுமே இந்த கிரமத்தை சொல்லியிருக்கா. ஸ்ரீ பராசர பட்டர், ஸ்ரீ வங்கி வம்சேஸ்வரர் இவர்கள்லாம் எல்லாரும் இந்த கிரமத்தை சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அகிர் புத்திர சம்ஹிதை நித்திய கிரந்தம் அது இல்லாமல் இந்த விஷயம் இருக்கு. சுவாமி தேசிகனுடைய தினச்சரியா ஸ்தோத்திரம் ஒன்றும் தேசிகனுடைய திருக்குமாரர் பண்ணது, ஸ்ரீ தேசிக தினச்சரியா ஸ்தோத்திரம் என்று பெயர், 10 ஸ்லோகம் இருக்கு. அதில் அழகா சொல்றார், தத்தோ விசோத்யா சுனிமஜ்ய சுப்ரம் வஸ்திரம் ததானம் தமகம் ஸ்மராமி துதோர்த்வ புந்திராணி ஆரம்பிக்கிறார். தத்தோ விசோத்யா சுனிமஜ்ய, ஸ்நானம் பண்ண முடிச்சப்புறம் சுப்ரம் வஸ்திரம் ததானம், வஸ்திரம் உடுத்திக்கிறவர், அதுக்கப்புறம் திருதோர்த்வ குண்டம் ஊர்த்வ குண்டம் தரிக்கிறவர் அப்படின்னு அந்த கிரமத்தில் சொல்றார் அவரும். அதனால தேசியனுடைய அனுஷ்டானம் இது, திருக்கோயில் தேசியனும் இதுதான் சாதிச்சிருக்காரு, எல்லா ஆச்சாரியாலுமே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கா. இந்த கிரமத்தை முக்கியமாக சொல்லியிருக்காருங்க, ஏன்னா இந்த சந்தேகம் வரும் எல்லாருக்கும், ஸ்நானம் பண்ண உடனே ஸ்நானாங்க தர்ப்பணம் தானே பண்ணணும் என்ன, அப்படி இல்லை திருமணம் நிட்டுண்டு அப்பணம் பண்ணணும். எங்கேயாவது குளத்தில் வெளியெல்லாம் போய் குளிக்க போகும்போது கூட அந்த திருமணம் எல்லாம் எடுத்துட்டு போகணும், எடுத்துட்டு போய் திருமணம் நிட்டுண்டு ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வரணும், சந்தியாவதனெல்லாம் பண்ணணும். திருமம்பட்டி எடுத்துட்டு போகலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆற்றுக்கு வந்து திருமம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னும் போது அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஸ்நானாங்க தர்ப்பணம் அப்படிங்கிறது ஸ்நானம் எங்கே பண்ணோமோ அங்கே தான் ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணணும். ஸ்நானாங்க தர்ப்பணங்கிறது 2 நிமிஷத்தில் முடியும் ஒரு காரியம், ரொம்ப சின்னது. ஸ்நானம் எந்த குளத்துலேயோ கிணத்துலேயோ எங்கே ஸ்நானம் பண்ணுறோமோ அதே இடத்துல தான், அதே ஜலத்தில் தான் ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணணும். இப்போ ஸ்நானத்தை ஒரு இடத்துல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்து அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாதான். அதுக்காக திருமண் பெட்டி எடுத்துன்னு போக முடியாதவாள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்நானாங்க தர்ப்பணத்தை பண்ணிடுறது, அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்து திருமண் எட்டுக்கிறா. இப்படி இருக்கு, இப்போ பண்ணிட்டு இப்போ அப்படி இந்த கிரமம் தான் நிறையா பெரியவா பண்ணிட்டு இருக்கா. குளத்துக்கு போகச்சியே திருப்புக்குடல் எடுத்துன்னு போய் அந்த திருப்புக்குடலையில் வஸ்திரங்கள் திருமம்பட்டி உட்பட எல்லாம் இருக்கும், வஸ்திரம் திருமம்பட்டி பவித்திரம் எல்லாமே இருக்கும், கர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும். அந்த திருப்புக்குடலையோட குளத்துக்கு போய் அங்கே போய் ஸ்நானம் பண்ணி அங்கே போய் மொத்தம் வஸ்திரம் உடுத்திண்டு திருமம்பட்டி திருமண் நிட்டுண்டு சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணிட்டு பிரம்ம யஜ்ஞங்கள்லாம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் குளத்துலேருந்து ஆற்றுக்கு திரும்பி வருது அப்படிங்கிறது உத்தமமான ஒரு ரீதி. இதுதான் பிராச்சீனத்தில் பெரியவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நாவல் பக்கத்தில் பெரியவர்கள்லாம் இந்த மாதிரி பண்ண பார்த்துருக்கோம் நாங்களே. திருப்புக்குடலோட போவான், காத்தால 4:30 கிளம்பி போனான்னா 7 மணி வரைக்கும் அந்த குளத்தில் அவளுக்கு அனுஷ்டானம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்து அவள் அவுபாசனம் பண்ணுவாள், இப்படிதான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதுக்கு அதிகாரிகள் ரொம்ப துர்லபாலாக இருக்கா, இந்த மாதிரி செய்கிறவா குறவு ரொம்ப, யாரா எங்கே செய்கிறாளான்னு தெரியாது, இருக்கும் சில பேர் செய்வாளாக இருக்கும். பொதுவாக என்ன பண்ணுறாங்க கேட்டால், ஸ்நானம் குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து தர்ப்பணத்தை பண்ணிடுறான், அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்து திருமணம் எடுத்துக்கிறான். இதை பார்க்கும்போது கிரமம் மாற்றி தெரியும், ஆனால் அப்படி அது ஒரு காரணத்துக்காக பண்ணுறான்னு சொன்னேன், ஏன்னா அதே ஜலத்திலே தர்ப்பணம் பண்ணணுங்கிறதாக அப்படி பண்ணுறான், வேறு வழி இல்லாமல் நியாயமான ரீதியில் பண்ணுறான். தான் திருமம்பட்டி எடுத்துன்னு போய் திரும்ப இட்டுண்டு அங்கே பண்ணணும் அப்படிங்கிறது இந்த திருநாமத்திலேருந்து தெரியுது. அடுத்த திருநாமம் சந்தோபாஸ்தி விசேஷஜா, சந்தியாவந்தன விசேஷங்களை அறிந்தவர் என்ன அர்த்தம். சந்தியாவந்தனம் நித்தியகர்மான ரொம்ப முக்கியமானது, சந்தியாவந்தனம் பண்ணாட்டா அவன் எதுக்குமே தகுதி கிடையாது அவனுக்கு என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சந்தியாவந்தனம் பண்ணாட்டா பாபம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா பண்ணா என்னங்கிறது இருக்கட்டும், பண்ணாட்டா பாபம் வருமா,
அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு கர்மாவா இருக்கு. அதில் சில விசேஷங்களை சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். அதனால சந்தோபாஸ்தி விசேஷஜா என்ன திருநாமம். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா பல விசேஷங்கள் இருக்கு. முதலாவது என்ன கேட்டா பாஞ்சராத்திர சம்ஹிதைகள்ல ஒரு சந்தியாவந்தன பிரகாரம் இருக்கு. ஆகமங்கள்ல நாம பண்ற சந்தியாவந்தனம் அப்படிங்கறதெல்லாம் சூத்திர கிரமத்துல இருக்கக்கூடிய சந்தியாவந்தனம். அவரவர்களுக்கு ஒரு கோத்திரம், ஒரு சூத்திரம், ஒரு சாக்கா இதெல்லாம் இருக்கும். அபிவாத்திய சொல்லும் போது நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், இந்த சூத்திரத்தை சேர்ந்தவன், இந்த சாக்கையை சேர்ந்தவன் அப்படின்னு மூணு சொல்லுவோம். நான் இந்த கோத்திரம், நான் பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் ஆபஸ்தம்ப சூத்திரா, நான் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை சேர்ந்தவன், எஜுசாக்கா அத்தியாயினா எஜுசாக்கையை அத்தியனம் பண்ணக்கூடியவன், இது மூணு சேர்த்துதான் சொல்லுவோம். நமக்கு இந்த மூணு அவசியம் தெரிஞ்சுக்கணும். என்ன கோத்திரம், என்ன சூத்திரம், என்ன சாக்கா அப்படிங்கிற மூணும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த சூத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னா அந்த சூத்திரத்து கிரமத்துலாம் இவனுக்கு வந்து எல்லா சம்ஸ்காரங்களும் வரும். உபநயனம், விவாகம், சீமந்தம், பும்சோனம், நீ என்னென்ன பண்றானோ ஜாதகர்வாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அந்த சூத்திரப்படி வரும். பல சூத்திரங்கள் இருக்கு. ஆபஸ்தம்ப சூத்திரம், போதாயன சூத்திரம், இந்த மாதிரி பல சூத்திரங்கள் இருக்கு. இவன் எந்த சூத்திரத்தை சேர்ந்தவனோ, இவன் பரம்பரை பரம்பரையா இவன் எந்த சூத்திரத்தை சேர்ந்து வராளோ அந்த சூத்திரப்படியாக இவனுக்கு எல்லா சம்ஸ்காரங்களும் வந்து சேரும். இவன் சந்தியாவந்தனம் பண்றதும் அந்த சூத்திர கிரமத்தை அனுசரிச்சு இருக்கும். அந்த சாக்கியை அனுசரிச்சு, அந்த சூத்திரத்தை அனுசரிச்சு சந்தியாவந்தனம் பண்ணுவான். அப்படிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனால் பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல சொல்லியிருக்க சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. அது பகவன் நாமாவ வச்சே சந்தியாவந்தனம் சொல்லிருக்கா. அதுலயே மூணு விதம் இருக்கான். ஆரிஷி என்னும், வைஷ்ணவி என்னும், பிராஜாபத்யா என்னும் மூணு விதம் இருக்கு பாஞ்சராத்திர ஆகமத்திலேயே. அப்போ நாம அதை செய்யணுமா இல்ல சூத்திரத்துல இருக்கிற சந்தியாவந்தனத்தை செய்யணுமா என்னும் ஒரு சந்தேகம் வருது. நம்ம பாஞ்சராத்திர ஆகமப்படி நம்ம சமாசயனங்கள்லாம் பண்ணிட்டு பகவான் நாமாவை சொல்லிட்டு பகவத் தாசனாக வைஷ்ணவனாக இருக்கிறவன் பாஞ்சராத்திர ஆகமப்படி பெருமாள் திருவாராசனெல்லாம் பண்றவா இருக்கக்கூடியவன் பாஞ்சராத்திர ஆகமப்படி பஞ்சகால பிரக்கிரியை பண்றவன் அபிகமனம், உபாதானம், வித்யான்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு கால பிரக்கிரியை பண்ணிட்டு இருக்கக்கூடியவன் சந்தியாவந்தனும் பாஞ்சராத்திர ஆகமப்படி பண்ணா என்ன? அதுல வாசுதேவாதி பகவான் நாமங்கள் தானே வரப்போறது. அதனால் ஆகமப்படி சந்தியாவந்தனம் பண்ணலாமே என்று ஒரு கேள்வி வரும். ஆனால் அதுக்குதான் சுவாமி தேசிகன் சொல்ற, அப்படி பண்ண வேண்டாம், சூத்திரப்படி சந்தியாவந்தனம் பண்ணா போறோம். உங்களுடைய உபதேசத்துல உங்க அப்பா, உங்க தாத்தா அவர்கள்லாம் எதை சொல்லி கொடுத்துருக்காளோ அதன்படி உபதேசம் பண்ணுங்கோ என்றிருக்காரு. அதன்படி நீங்க அனுஷ்டானம் பண்ணுங்கோ. சூத்திரப்படியான சந்தியாவந்தனம் தான் இப்ப அனுஷ்டானத்துல நமக்கு கிரமப்பிராப்தமா வந்திருக்கு. பரம்பரை பரம்பரையா அதுதான் வந்திருக்கு. அதனால அதை தான் நம்ம பண்ணணும். நம்மளா புதுசா ஒண்ணு ஆரம்பிக்க கூடாது. இதை காட்டுல அது விசேஷம் அப்படின்னு நினைச்சு இன்னும் ஆரம்பிக்க கூடாது. இது விசேஷம்னா நமக்கு பரம்பரையா எது பிராப்தமாவதற்கோ அதுதான் விசேஷமே தவிர இன்னொன்னு ஏதோ பார்த்து அதுதான் விசேஷம் அப்படின்னு நாம நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம பெரியவாளும் அப்படி பண்ணலையே. ஸ்ரீ எம்பெருமானார் முதலான ஆச்சாரியர்களோ, அவருடைய ஆச்சாரியர்களோ, அவருடைய சிஷ்யர்களோ, அவருடைய பிரசிஷ்யர்களோ எல்லாரும் இந்த சந்தியாவந்தனம் தான் மல்லி வந்திருக்கா. அதனால இதுதான் நாம பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, பல காரணம் சொல்லியிருக்க. ஒண்ணு, பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்க சந்தியாவந்தனம் இப்ப பிரச்சாரத்துல இல்ல, அனுஷ்டானத்துல இல்ல, உபதேசத்துல இல்ல. அது யாரும் உபதேசம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி பிரச்சாரம் பண்ணல. ரெண்டாவது விஷயம், பாஞ்சராத்திர ஆகமத்திலேயே கூட அவரவர்கள் தம் சூத்திரப்படி சந்தியாவந்தனம் பண்ணணும்னே சொல்லியிருக்கு. பாஞ்சராத்திர ஆகமத்திலேயே கோயில போய் கதவை திறந்து அர்ச்சனம் பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள், திருவாராதனம் பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் அவர்களே கூட சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் வரணும் இருக்கு. ஆகமத்திலே இந்த விஷயம் இருக்கு. பதிகால சித்திரம் இருக்கு, பாஞ்சராத்திரத்திலும் இருக்கு. கோயில போய் அர்ச்சனை பண்ணுவோம், சந்தியாவந்தனம் பண்ணாம இருக்க முடியாது. அதனால அவன் அவனுடைய சந்தியாவந்தனதோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயில வந்து கதவை திறக்கணும் தான் சொல்லியிருக்கு. அதனால ஆகமே இந்த விஷயத்த சொல்லியிருக்கு. மூணாவது, இவனுக்கு உபநயனம் எப்படி ஆச்சும் பார்க்கணும். உபநயனம் சூத்திரப்படியான உபநயனம் ஆச்சுன்னா அப்ப சூத்திரப்படி தானே சந்தியாவந்தனம் பண்ண முடியும். அதை விட முடியாது. நாலாவது, இவனுக்கு என்ன சந்தேகம் கேட்டா
பாஞ்சராத்திர ஆகப்படி சந்தியாவந்தம் பண்ணால் அதில் எல்லாம் பகவான் நாமாவே வரும் மொத்தமுமே. நாம் இப்போ பண்ணுற சந்தியாவந்தனத்தில் அச்சுதாயனமாக கேசவாயனமாக ஆச்சவனெல்லாம் வருது. ஆனால் அதுக்கப்புறம் நடுவில்லாம் பார்த்தோன்னா ஏதோ வேறு தேவதைகள் பேர்லாம் வரா மாதிரி இருக்கும். திக் தேவதைகள் பேர்லாம் வருது. சூரியனை பற்றி சொல்கிறதா இருக்குது, வருணனை பற்றி சொல்கிறதா இருக்கும். இன்னும் மே வருண ஸ்ருதி ஈகமம்னு பார்த்தா வருணனுடைய மந்திரம் மாதிரி இருக்குது அது. மாத்திய நேரத்தில் பார்த்தா சூரியனுடைய மந்திரம் மாதிரி இருக்குது. மித்திரச சரிஷன் ஏ திருத்தா அப்படின்னு பார்த்தா மித்திரனுடைய மந்திரம் மாதிரி இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்தா பிற தேவதைகளுடைய மந்திரங்களாக தெரிகிறது. அப்போ பரமைகாந்தியாக இருக்கக்கூடியவன், பரம வைஷ்ணவனாக இருக்கக்கூடியவன் பிற தேவதைகளுடைய பெயர்களை சொல்லி சந்தியாவனம் பண்ணுறதை காட்டிலும் பாஞ்சராத்திர ஆகமத்தில் பகவான் நாமாவையே சொல்லி சந்தியாவந்தம் சொல்லியிருக்கேன், இதை பண்ணால் விசேஷமாச்சேன்னு தோணும். அதுதான் இங்கே பிரச்சனை. அது விசேஷம் கிடையாது, சூத்திரப்படி பண்ணுறது தான் விசேஷம். பிற தேவதைகளுடைய பெயரை சொல்லியிருந்தா கூட அதுவும் பகவத் ஆராதனம் தான் அப்படிங்கிறத நம்ம பெரியவாளாக பல இடத்துல எழுதியிருக்கா, இங்கே மாத்திரம் இல்லை. எந்த தேவதையானாலும் அந்த தேவதைக்கு அந்தரியாமையாக அந்த தேவதைக்கு உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீ எம்பெருமான் நாராயணன் தான் நாம ஆராதனம் பண்ண போகிறோம். அதனால் பாஞ்சராத்திர சமீதியில் இருக்கிறது தான் பகவத் ஆராதனம் அப்படின்னும் சூத்திரத்தை சொல்லியிருக்கிறது தேவதாந்திர ஆராதனம் தவிர பகவத் ஆராதனம் இல்லை அப்படின்னும் தப்பாக நினைக்கக்கூடாது. இதுவும் பகவத் ஆராதனம் தான். அதனால் அந்தந்த சூத்திரப்படி அவாவா அனுஷ்டானம் பண்ணலாம் பரமை காந்திகள் கூட. சுவாமி தேசிகன் ரகசேத்திரிய சாஸ்திரம் சொல்லும்போது இதுக்கு சந்தேகம் போகும்படியே ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். பெரிய நம்பிகள் முதலானவர்கள் தம் சூத்திரப்படியே அனுஷ்டானம் செய்தார்கள். இது யார் வேணா இருக்கட்டும், ஸ்ரீமத் ராமானுஜருக்கும் ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் அவரும் ஸ்வசூத்திரப்படி யாகாதிகள்லாம் அனுஷ்டானம் பண்ணிருக்கார். யாகம் பண்ணியிருக்கார் அவர், தம் சூத்திரப்படி யாகாதிகள்லாம் அனுஷ்டானம் பண்ணியிருக்கார் என்ன தெரியுது. அதனால ஆச்சாரியர்களோட அனுஷ்டானமும் அப்படிதான் இருக்கு. அதனால் நாம் அதை மாற்றக்கூடாது. இதை நம்ம ஹீனமாக இது ஏதோ மோசமானதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். விஷயத்தை சரியாக புரிஞ்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் யார் சொன்னாலுமே அதெல்லாம் ஒன்று சாட்சாத்தாக பகவானை சொல்லும், இல்லை அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவானை சொல்லும். அது வந்து சாஸ்திரங்களில் நிறையா நிரூபணம் பண்ணியிருக்கா, சீவாஷியம் முதலானதெல்லாம் நிறையா நிரூபணம் பண்ணியிருக்கா. அதனால் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சூத்திரத்தில் சொன்ன படியான ரீதியில் இப்போ நமக்கு கிரமமாக வந்திருக்கிற ரீதியில் நம்ம பெரியவா உபதேசம் பண்ண ரீதியில் சந்தியாவந்தனங்களை பண்ணணும். சந்தியாவந்தனத்தில் இத்தனை விசேஷங்களை ஆராய்ஞ்சு சுவாமி தேசியன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறபடினால சந்தியோபாஸ்தி விசேஷஜா அப்படின்னு இந்த திருநாமம் இருக்கு. அடுத்த திருநாமம் காயத்ரி ஸ்தானசாரவித். காயத்ரி ஜபத்துக்கேற்ற ஸ்தானங்களின் சாரத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம். சந்தியாவந்தனத்தில் காயத்ரி ஜபம் பண்றவன் எந்த இடத்துல காயத்ரி ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்தானங்கள் நிறையா சொல்லியிருக்கா. இந்த இடத்துல பண்ணலாம், இந்த இடத்துல பண்ணலாம்னு ஸ்மிருதி ரத்னாகரம் முதலான கிரந்தங்கள்ல இந்த வித்தியாசம் இந்த விஷயம் இருக்கு. தன்னுடைய கிரகத்திலே காயத்ரி ஜபம் பண்ணா ஒரு பங்கு பலன், நதிக்கரையில் பண்ணா இரண்டு மடங்கு பலன், பசுமாட்டு கொட்டையில் 10 மடங்கு பலன், அக்னி சாலையில் 100 மடங்கு பலன், புண்ணிய தீர்த்தங்கள்லாம் நிறையா பலன் அப்படின்னு சொல்லியிருக்கான். கடைசியில் முடிக்கும்போது அனந்தம் விஷ்ணு சந்நிதோனா பகவானுடைய சந்நிதியில் அனந்தமான பலன் அப்படின்னு இருக்கு. அதனால் நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து, சுத்தமான இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து, நதிக்கரையிலையோ இல்லை பகவத் சந்நிதியிலையோ எங்கேயாவது காயத்ரி ஜபம் பண்ணணும் அப்படின்னார். இதில் அநேக விஷயங்களும் சுவாமி தேசியன்னு சொல்லியிருக்கேன். காயத்ரி ஜபம் பண்ணும்போது காத்தால் பண்ணும்போது நிந்துண்டு பண்ணணும், சாயங்காலம் பண்ணும்போது உட்காந்து பண்ணணும், சாயம் சந்தியாவந்தனத்தில் உட்கார்ந்து பண்ணணும், மாத்தியானிகத்தில் நிந்துண்டு பண்ணலாம் உட்கார்ந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ நிந்துண்டு பண்ணும்போது அழகாக நிற்கணும், ஒரு காலால் நிற்கிறதோ இப்படி மாற்றி பண்ணக்கூடாது, ரெண்டு காலாலையும் அழகாக நிந்துன்னு பண்ணணும் இருக்கு. ஆனால் தபஸ் பண்ற மாதிரி காயத்ரி ஜபத்தையும் விசேஷமா பண்ணணும் என்பதற்காக ஒற்ற காலால் நின்று காயத்ரி ஜபம் பண்றது முதலான விசேஷங்களும் உண்டு, அதுவும் சொல்லியிருக்கா.
அதே மாதிரி ஆசனங்கள், சில குறிப்பிட்ட ஆசனங்கள்ல உட்கார்ந்து பண்ணும்போது பத்மாசனம் முதலான சில குறிப்பிட்ட ஆசனங்களை எடுத்துட்டு அப்படி காயத்ரி ஜெபம் பண்றது அப்படிங்கறதும் எடுத்திருக்கா. இதெல்லாம் பல விசேஷங்கள் இருக்கு எல்லாமே. இவற்றுக்கெல்லாமும் நிறைய பலன் இருக்கு, அதிகமா பலன்லாம் சொல்லியிருக்கு. அது எது முடியுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விசேஷங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கார். இப்போ பொதுவாக நம்ம சம்பிரதாயத்தில் அந்த மாதிரி விசேஷமான ஆசனத்திலேயோ, அதாவது யோகாசனத்திலேயே விசேஷமாக ஒரு ஆசனத்தை வச்சுட்டு அதில் இருந்துட்டு காயத்ரி ஜெபம் பண்ணுறதோ, இல்லை ஏகபாதத்தினால ஒரு காலில் நின்றுட்டு பகீரதன் தபஸ் பண்ணா மாதிரி ஒரு காலில் நின்று காயத்ரி ஜெபம் பண்ணுறது முதலானதெல்லாம் விசேஷமானால் கூட அது நமக்கு இல்லை, நம்ம சம்பிரதாயத்தில் இல்லை. நிக்கச்சா அழகாக நிற்கணும், நேரம் நிற்கணும், கனாமண்ணான் சாஞ்சுண்டோ இன்னொன்று பக்கம் இருந்துண்டோ டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிந்தோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்த திருநாமம் காயத்ரி ஜப சங்கியான சாதனோட்கர்ஷசாரவித்து. காயத்ரி ஜபத்தை என்னும் சாதனத்தில் உயர்ந்தது சாரமானது அதை அறிந்தவர் என்று அர்த்தம். காயத்ரி ஜபம் பண்ணும்போது எத்தனை காயத்ரி அப்படிங்கறத எண்ணிட்டு பண்ணணும், எண்ணாம பண்ணக்கூடாது, எண்ணிக்கை வச்சுக்கணும். முதலே சங்கல்பத்திலேயே அதை சொல்லணும், அஷ்டோத்திர சதவாரம் காயத்ரி மா மந்திர ஜபம் கரிஷியே அப்படின்னு 108 தடவை காயத்ரி மந்திர ஜபம் பண்ண போறேன், இல்லாட்டா அஷ்டாவிம்சதி வாரம் 28 தடவை காயத்ரி ஜபம் பண்ண போறேன், பண்ண பிராத்த சந்தியாயம் அஷ்டோத்திர சதவாரம் காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷியே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எண்ணிக்கணும். நாரதர் சொல்ற எண்ணிக்காம எண்ணிக்கை இல்லாமல் காயத்ரி ஜபத்தை முடிஞ்ச வரைக்கும் பண்றேன்னு பண்றதை காட்டிலும் எண்ணி பண்றது தான் சிரேஷ்டமானது அப்படிங்கிற. அதனால அவனால முடிஞ்ச வரைக்கும் 108 தடவையோ இல்ல 108 இல்ல 28 இல்ல கடைசி பக்கம் 10 தடவையாவது காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும். எத்தனையோ காரியம் இருக்கக்கூடியவெல்லாம் கூட கார்த்தால பிராத்த சந்தியா வந்தனத்துல 108 தடவை ஜபிக்கிற வழக்கம் காயத்ரி ஜபம். அதுக்கப்புறம் மாத்தியான நேரத்தில் முடிஞ்சால் 108 இல்லாட்டா 28, சாயம் சந்தியா வந்துடுறதுல அதே மாதிரி பார்த்துப்பான். அதில் பிரதோஷம் முதலான காலங்களில் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. காயத்ரி ஜெபம் நிறையா பண்ணக்கூடாது சாயம் சந்தியா வந்தத்தில் அப்படின்னே இருக்கு. ஆக காயத்ரி ஜப சங்கியானம், காயத்ரி ஜபத்தை எண்ணிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஆபத்து காலத்தில் தீட்டு காலத்தில் அப்போலாம் காயத்ரி ஜபத்தை குறைச்சிக்கணும். ஆபத்து காலத்தில் உடனே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்க. அப்போ உடனே போகணும், எண்ணிக்கையை குறைச்சிருந்து தீட்டில் தானாக குறையும். இந்த மாதிரி எண்ணிக்கை முக்கியம். அதில் சாதனம் என்றதுக்கான சாதனம் இருக்கு, எதால எண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. எண்ணிக்கையை கணக்காக்கிறதுக்கு அக்ஷமாலா அப்படின்னு ஒன்று இருக்கு, மாலையை கையில் வச்சுட்டு அந்த மாலையில 108 மணி கோத்துருக்கும். துளசி மாலையாக இருந்தால் துளசி மணி கோத்துருக்கும், இல்லை துளசி மாலை இல்லாமல் முத்துமணி மாலை, கட்டிக்க மாலை, இது மாதிரி நிறையா உண்டு, தாமரை மணி மாலை இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் ஏதாவது ஒன்று கையில் எடுத்துட்டு அந்த 108 அப்படிங்கிற கணக்கு வச்சுருந்தா 1, 2, 3 கணக்கு பண்ணால் 108 வரைச்சு தெரியும். அதில் பிடிச்சி கணக்கு பண்ணுறது இது ஒரு வழி. நம்ம கை நம்ம பண்ணுற வழிங்கிறது கை விரலில் கணக்காக்குறது. கை விரல்லையே விரலில் கணுக்கள் இருக்கொள்ளியும் ரேகைகள், அதுலேயே 1, 2, 3 கணக்காக்கி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு வழி. ஆக இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் காயத்ரி ஜப சங்கிய எண்ணிக்கையை நம்ம கணக்காக்கிக்கலாம். துளசி மாலை முத்துமணி மாலை இப்படிலாம் இதை வச்சு காயத்ரி ஜபம் பண்ணுறா இருந்தால் அந்த மாலைக்கெல்லாம் சில பிரதிஷ்டைகள்லாம் உண்டு. இப்போ உதாரணம் துளசி மணி மாலா பிரதிஷ்டானே இருக்கு. துளசி மாலை சாத்தி நம்ம வந்து கழுத்தில் போட்டுக்கணும்னா அது பிரதிஷ்டை பண்ணதாக இருக்கணும். ஆக பிரதிஷ்டை பண்ணி அதை நம்ம விசேஷமாக வச்சுண்டு அதை எண்ணிக்கை பண்ணி பண்ணால் அதுக்கு சில பலன்கள்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கைவிரலில் என்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சுவாமி தேசிகனே எடுத்திருக்கார். சுவாமி தேசிகனே அந்த அனுஷ்டானம் பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது. கைவிரல்லையே பலவிதம் உண்டு. கைவிரல்லையே சங்கமுத்ரா, பத்மமுத்ரா, இந்த மாதிரி பல வித்தியாசங்கள்லாம் இருக்கு. எப்படி என்றதுங்கிறது இப்போ நாம் எண்ணக்கூடியது வந்து சுண்டி விரல் அடியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். சுண்டி விரல் அடியிலேருந்து ஆரம்பித்து மேலே போய் அப்படியே பிரதட்சிணமாக சுற்றின்னு வந்து 10 வரை மோதிர விரல் அடியில் வரைச்சு 10 வரும்.
அப்படின்னு கணக்கு பண்ணி 10 to 10 100 அப்படின்னு இன்னொரு கையும் சேர்த்து வச்சு கணக்கு பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இது சாரம், இது உத்தமம், இது சம்பிரதாயம், இது பண்ணலாம் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிச்சிருங்க. மற்றபடி மாலையில பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. அக்ஷமாலை, ஸ்பட்டிக மாலை, ஸ்பட்டிக மாலை, தாமரை மாலை இதெல்லாம் எடுத்துட்டு பண்ணலாம். ஆனா இந்த விரல்ல பண்றதுங்கிறது விசேஷமாகவும் இருக்கு, சம்பிரதாயத்திலும் இருக்கு, அதனால சாரமா அதை எடுத்துக்கலாம் சுவாமி தேசியம் சொல்லியிருக்க. இன்னைக்கும் விரல் சங்கையில தான் மகான்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கா, சின்னவர்களும் அதுதான் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த திருநாமம் சந்தியா காலீன நியமவேத்தா அப்படிங்கிறது. சந்தியா காலத்தில் உள்ள நியமங்களை அறிந்தவர் என்ன அர்த்தம்? சந்தியா சமயத்துல அதுக்கான நியமங்களை எல்லாம் பூர்த்தியா கடைபிடிக்கணும். சந்தியாவதங்கிறது 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் தான் ஆகும், அதிகமாகாது. அதுல நியமத்தோடு இருக்கணும். உதாரணமா ஜபகால நியமங்கள்னு தேசியனே சொல்லியிருக்க, ஜபத்துல என்னென்ன நியமம், நடந்துட்டே ஜபம் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு தான் ஜபம் பண்ணணும், நின்றுட்டோ உட்காண்டோ ஜபம் பண்ணணும், காத்தால நின்றுட்டு சாயங்காலம் உட்காண்டுன்னு சொன்னேன். அப்படி நடந்துன்னு பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சலிச்சுண்டே பண்ணக்கூடாது. அதான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிண்டு ஒரு கால் எடுத்து முன்னாடி வச்சுட்டு இன்னொரு கால் இப்படி அந்த இருக்கிற இடத்துலயே கொஞ்சம் அப்படி இப்படி காலை மாற்றி ஏற்றி வச்சுட்டு இந்த காலில் அந்த காலால் மாற்றிண்டோ, இல்லை ஒரு காலால் இன்னொரு காலால் தேய்ச்சிண்டோ, இல்லை ஒரு கால் மேலே இன்னொரு கால் முத்தி போட்டுண்டோ, இப்படிலாம் வச்சுன்னு வேடிக்கை இல்லாமல் நின்று ஜெபம் பண்ணக்கூடாது. ஸ்திரமாக நிற்கணும் ரெண்டு காலாலையும், நின்றா ஆணி அடித்த மாதிரி அப்படியே நிற்கணும். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உடம்பு அசையணுமா. ஜப காலத்தில் சிரிச்சு கொண்டு இருக்கக்கூடாது, ஜப காலத்தில் அழக்கூடாது, ஜபகாலத்தில் பக்கம் பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஜபகாலத்தில் காலால் காலை தேய்க்கக்கூடாது, கையால் கையை தேய்க்கக்கூடாது, முதலான விசேஷங்கள்லாம் நிறைய இருக்கு. ஜபங்கிறது பகவானுக்கு ஆராதனமான இதில் உத்தமமானது. எப்படியானால் யாகம் அப்படின்னு இருக்கோ, தானம் அப்படின்னு இருக்கோ, எப்படியானால் விரதம் அப்படின்னு இருக்கோ, அப்படி ஜபம் அப்படின்னு ஒன்று, கீர்த்தனம்னு ஒன்று இருக்கோ, பூர்த்தேஷ்ட தத்த நியம விரதம்னு நிறையா சொல்கிறார் இல்லையா, அதில் ஜபம் என்ன ஒன்று, அதுவும் பகவத் ஆராதனம். ஜபம் பண்ணும்போது மனசை ஒருமுகப்படுத்தி ஜபம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் சரீரமும் ஒருமுகப்படுத்தி இருந்தால் தான் மனசும் ஒருமுகப்படுத்தியிருக்கும். சரீரத்தில் ஏதாவது செயல் இருந்துருந்ததுன்னா இப்போ மனசு நேரம் நிற்காது. அதனால் எந்த செயலும் இல்லாமல் ஸ்திரமாக நின்றுண்டு ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். ஜபத்தின் நடுவில் பேசக்கூடாது, இது ரொம்ப முக்கியமானது, வேறு வார்த்தை கூடாது. அதிலேயே குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் கூட சேர்த்தே சொல்கிறார் சுவாமி, பேசக்கூடாது ஆனால் ஆச்சாரியன் வந்தால் பேசாமல் இருக்கக்கூடாதுங்கிறார். ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது குரு வந்துட்டார், ஆச்சாரியன் வந்துட்டார் அப்படின்னா நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் பேச மாட்டேன் அவர்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாதான். ஏன்னா ஆச்சாரிய கௌரவங்கிறது ரொம்ப முக்கியம். இவன் பண்ணுற ஜபத்தை காட்டிலும் இவன் ஆத்துக்கு வந்திருக்கிற ஆச்சாரியரோ இல்லை பெரிய பாகவதரோ யாராக வந்தாருன்னா அவளை கௌரவம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அவளுக்கு உச்சிதமான கௌரவங்கள்லாம் பண்ணணும், அவளோட பேசணும். குரு மௌனம்னு ஒன்று சொல்லுவாள். குரு மௌனம்னா குருக்கிட்ட போய் நான் பேச மாட்டேன் மௌனமாக இருக்கிறது அபச்சாரம். அது குருக்கிட்ட பண்ணுற அபச்சாரங்களில் ஒன்று என்னன்னு கேட்டால் அவர் விசாரிச்சுட்டே இருக்கணும், விசாரிக்காமல் இருந்தால் அபச்சாரம். அதனால் ஆச்சாரியம் வந்தாலோ இல்லை பாகவதாலும் வந்தாலும் அவளை பேச அவள்கிட்ட பேசணும். காயத்ரி ஜபத்து நடுவில் பேசக்கூடாது. அப்படி பேச நேர்ந்துருத்தனா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் முதல்லேருந்து காயத்ரி ஜபத்தை ஆரம்பிக்கணும்னு இருக்கான். 108 பண்ணிட்டு இருக்கான், 80 வரைக்கும் அடித்து வச்சுப்போம். அப்போ நடுவில் பேச வந்துருச்சு அப்படின்னா அப்போ முதல்லேருந்து ஆரம்பித்து 108 பண்ணணும்னா, ஆனால் ஆச்சாரியனோட பேசினா மாத்திரம் குட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். 80 ஆச்சு அப்படின்னா அப்போ அவரோட பேசிட்டு அதுக்கப்புறம் 81லேருந்து ஆரம்பிக்கிறது. ஆச்சாரியன்கிட்டயோ பரம பாகவதால் கிட்டேயோ பேசினிருந்ததுன்னா அப்போது நடுவில் விட்டதுக்காக பிராயசித்தம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவன் விட்ட இடத்துலேருந்தே காயத்ரி ஜபத்தை பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு சொன்னது, ஏற்கனவே சொன்னது தான் காரணம்.
பாகவதர்கள் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர்கள், நமக்கு பரம உத்தேசியமானவர்கள். நமக்கு எப்படி பகவான் உத்தேசியமோ அந்த மாதிரி பாகவதர்களும் நமக்கு உத்தேசியம். பகவானை குறித்து ஜபம் பண்றது எப்படி முக்கியமோ அது மாதிரி பாகவதர்களை குறித்து அவளோட பேசி வார்த்தாலாபம் பண்ணி அவளை பூஜிக்கிறதும் முக்கியம். வார்த்தாலாபம்னா கண்ணாமணன் வார்த்தை பேசுறது கிடையாது. பரம பாகவதர் வந்திருக்காரு அப்படின்னா அவர் விசாரிக்கிறது முதலானது பண்ணணுமே தவிர ஊர் உங்க பேசக்கூடாது. மகான்கள்லாம் வந்தான்னா அவளை திருமேனி பாங்கா இருக்கா அப்படின்னு கேட்டு அவளை விசாரிக்கிறது இருக்கோ இல்லையோ, அதுவே வந்து ஒரு ஆராதனம், அதுவே ஒரு அவளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. நல்ல வாக்கு, மதுரமான வாக்கு, அந்த வாக்குனாலே பண்ற உபசாரம் அது. அது பண்ணாட்டா அது தோஷம். அதனால வாக்குனாலே அவளுக்கு பண்ணக்கூடிய ஆராதனம் அது, அந்த ஆராதனத்தை பண்ணணும். பொதுவா பாகவதர்களை முன்னிட்டு தானே பகவானை சேவிக்கணும். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோக பெருமான் தெரு பாதம் பணிந்து என்று நம்மாழ்வார் சொல்ற, பாகவதர்களை உதறி தள்ளிட்டு பகவானை சேவிச்சா பகவானுக்கே திருப்தி வராதான், முகம் கொடுக்க மாட்டானா. அதனால நம்ம காயத்ரி ஜபமானது பகவானை குறித்து பண்றதாவே இருந்தாலும் பாகவதர்கள் வந்தா அவளையும் சேர்த்துண்டு அவளையும் முன்னிட்டு பகவான் ஆசிரிக்கிறது முறை. அவளை உதறி தள்ளிட்டு நான் காயத்ரி ஜபம் பண்றேன் அப்படின்னா அப்போ பகவானுக்கே பிடிக்காது. அதனால காயத்ரி ஜபம் பண்ணச்சே நடுவில் பேசக்கூடாதுன்னு பொது விதி இருந்தா கூட பாகவதர்களா இருந்தான்னா அவளோடு கூட கௌரவத்துக்கான வார்த்தை, உபசாரத்துக்கான வார்த்தைகள்லாம் பேசலாம், ஆராதனத்துக்கான வார்த்தைகள்லாம் பேசலாம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. போதாயணியத்தில் இருக்க அந்த விஷயம். அதனால ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்தான்னா அவளுக்கு வேண்டிய உபசாரங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காயத்ரி ஜபத்தை தொடரணும் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் உபஸ்தான காலவித்து. உபஸ்தான காலத்தை அறிந்தவர் காயத்ரி ஜபம் முடிச்ச உடனே உபஸ்தானம் செய்யணும். உபஸ்தானம் அப்படின்னா பிரார்த்தனம். நம்ம எந்த தேவத்தை குறித்து ஜபமோ இல்லை யாகமோ ஏதாவது பண்றோமோ அது முடிஞ்சா கடைசியில் உபஸ்தானம்னு வரும். இப்போ அக்னி காரியம் பண்ணா கூட கடைசியில் அக்னி உபஸ்தானம்னு வரும். உபஸ்தானத்தை எழுந்து நின்று கையை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்றது தான் உபஸ்தானம். அக்னி உபஸ்தானம்னா அக்னியை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். காயத்ரி உபஸ்தானம்னா காயத்ரியை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம் காயத்ரி உபஸ்தானம் கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பத்தை பண்ணிட்டு உத்தமே சிக்கரே தேவிங்கிறது மந்திரம் காயத்ரி உபஸ்தானத்துக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி கை கூப்பிட்டு காயத்ரியை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் காயத்ரி உபஸ்தானம். முதலே சொன்ன மாதிரி உபஸ்தானத்தை நின்றுட்டு தான் பண்ணுற வழக்கம். தர்ப்பணாதிகளில் பித்திருக்களுக்கு உபஸ்தானம் உண்டு, சிராத்தாதிகளில் பித்திருக்களுக்கு உபஸ்தானம் உண்டு, இது எல்லாமே நின்றுட்டு தான் பண்ணுற வழக்கம். அதனால சந்தியா காலத்தில் காயத்ரி உபஸ்தானம் வரும், அதுக்கப்புறம் சந்தியா உபஸ்தானம்னு வரும். காயத்ரி உபஸ்தானம் தான் உத்தமே சிக்கரே தேவிங்கிறது. சந்தியா உபஸ்தானம் அப்படிங்கிறது தான் மூணு வேளைக்கு மூணு வரும். பிராத காலத்தில் சந்தியா உபஸ்தானத்தில் மித்திரச சரிஷன் இதுதான் வரும், சாயங்காலத்தில் வருணனுக்கு வரும் விம்மே வருணன், மத்தியானத்தில் சூரியனுக்கு வரும். அதனால காயத்ரி உபஸ்தானம் சந்தியா உபஸ்தானம் ரெண்டுமே பண்ணணும். உபஸ்தானம் பண்ணி அவளை ஸ்தோத்திரம் பண்ணி அவளை விட கொடுக்குறோம்னு அர்த்தம். இங்கே உபஸ்தான கால வித்துன்னு போட்டிருக்க, உபஸ்தானத்துக்கான காலத்தை அறிந்தவர். காயத்ரி பண்ணோடனே உபஸ்தானம் பண்ணுறோம், ஆனால் அதுக்கான காலம் என்னன்னு கேட்டால் கார்த்தால வேலையில சூரியோதய காலத்தில் உபஸ்தானம் பண்ணணும். சூரிய உதயம் ஆகணும், சூரியோதயத்துக்கு முன்னாடி உபஸ்தானம் பண்ணக்கூடாதான். உபஸ்தானங்கிறது சூரியனை குறித்து தானே பண்ணுறோம், ஆதித்த உபஸ்தானம் தானே, சூரியன் வந்தால் தானே பண்ண முடியும். அதனால் அர்க்கியம் கார்த்தால சந்தியா வந்தத்தில் அர்க்கியம் அர்க்கிய பிரதானம் பண்ணும்போது முதல்ல ஆரம்பத்தில் சூரியன் வரத்துக்கு முன்னாடியே அர்க்கிய பிரதானம் பண்ணணும். முடிக்கும்போது உபஸ்தானம் பண்ணும்போது சூரியன் வந்தப்புறம் முடிக்கணும் அப்படின்னு கணக்கு வச்சுருக்கா. பார்த்து தப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால் அர்க்கியம் அப்படின்னா ஆத்துக்கு யார் வராளோ அவள் வரும்போது அவளுக்கு பூஜையாக கொடுக்கறது தான் அர்க்கியம், ஜலம் சேர்க்கறது தான் அர்க்கியம். அது அவர் வரத்துக்கு முன்னாடி பண்ணணுமே தவிர ஆத்துக்கு வந்து உக்காண்டப்பன்னு அர்க்கியம் கொடுக்கக்கூடாது. அவர் வரப்போகிற வரைக்கும் கொடுக்கணும் அர்க்கியம்.
அதனால சூரியன் வரத்துக்கு முன்னாடி சூரியோதய காலத்துக்கு முன்னாடி அர்க்கியம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். சூரியோதய காலம் ஆச்சு அப்படின்னா உடனே உபஸ்தானம். மகான்கள்ல சூரியோதய காலத்துக்காக காத்துன்றது உபஸ்தானம் பண்ணுவா. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு அப்படின்னு அக்கா காத்துன்னு இருப்பா. காத்துன்றது உபஸ்தானம் பண்ணுவா, அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பின்னாடி லேட்டாகவும் பண்ண மாட்டான் மகான்கள்லாம். காத்தால சந்தியா வந்தவனே சூரியன்லாம் உதிச்ச அப்புறம் 2 மணி காலம் கழிச்சு மெதுவாக குளிச்சு அதுக்கப்புறம் காயத்ரி அதுக்கப்புறம் சந்தியாவதனம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அத்தனை உச்சிதம் கிடையாது. அது அது அந்தந்த காலத்தில் பண்ணணும். அப்போ பிராதக்கால சந்தியாவதனம் அப்படிங்கிறது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு விடணும். சாயம் சந்தியாவதனம் அப்படிங்கிறது சூரியன் அஸ்தமிச்ச அப்புறம் இல்லை அதுவுமே அஸ்தமனத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணும். அஸ்தமனத்துக்கு அப்புறம் முடிக்கணும், அது அஸ்தமிச்ச அப்புறம் வருணன் கிட்ட முடிக்கணும், அது நட்சத்திரம் வரைச்சு முடிக்கணும்னு சொல்லுவான். ஆக உபஸ்தான காலம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த காலம் தவறாமல் இருக்கிறதுக்காக இன்னைக்கும் நிறையா மகான்கள்லாம் ரொம்ப சிரத்தையாக காத்தால சீக்கிரம் தீர்த்தா மாதிரி அந்த காலத்துக்காக காத்துன்றது பண்ணுறதெல்லாம் பார்த்துருந்துருக்கோம். ஆபோ அதனால உபஸ்தான காலவித்து இதில் ஸ்மிருதி வசனங்கள் பார்த்த சம்விதான முதலான வசனங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயத்த சுவாமி தேசியன் சொல்லியிருக்கார். உதய காலம் அஸ்தமன காலம் இதெல்லாம் இப்போ பார்த்துருந்து எப்படி ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. கால சர்ப்பம் அப்படிங்கிறா பெரியவாள்லாம். ஒரு மகான் ஒருத்தர் பெரிய ஓடின்னு இருந்தாரா, குளத்துக்கு வேகமாக ஓடுறார். அவர் பார்த்து பக்கத்தில் எங்கே ஓடுறவங்க என்ன 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 ஓடுறவங்க என்ன பயம்னா கால சர்ப்பம் துரத்துறதுன்னு அவர். கால சர்ப்பம் அப்படின்னா கருப்பான சர்ப்பம் அர்த்தம், கருணாகம்னு அர்த்தம். உடனே அவரும் ஓடி வந்தார். கருணாகம் துரத்துறதா எங்கே பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா இவரோட வந்தா இவர் நேரம் குளத்துக்கு வந்துட்டார். அந்த உடனே இவர் சந்தியாவதனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கால சர்ப்பம் துரத்துறதுங்களே எங்கே சர்ப்பத்தை காணுமே கேட்டார். அந்த மகான் பதில் சொன்னார், நான் சர்ப்பம் சொல்லலை, காலம்ங்கிற சர்ப்பம் துரத்துறதுங்கிற காலம் ஆயிடுத்து, அந்த காலத்துக்குள்ளே அர்க்கியம் சேர்த்தாகணும், அதனால் ஓடி வரேன், ஓடி வந்து அர்க்கியம் சேர்க்கிறேன் அப்படியே காலம்ங்கிற சர்ப்பம் துரத்துறதுன்னாராம். அதனால் அந்தந்த காலத்தில் அது இது பண்ணால் அது விசேஷம். அதை குறிப்பிடறதுக்காக தான் இப்போ உபஸ்தான கால வித்து அப்படின்னு காலத்தை இட்டு சொல்லியிருக்காரு திருநாமத்தில். திகாதினம நாசக்த பாரமேகாந்தியபங்க அப்படிங்கிறது அடுத்த விஷயம். திக்குகள் முதலியவற்றை வணங்குவதில் ஈடுபட்டவனுக்கு பாரமேகாந்தியம் குலையும் என்கிற கருத்தை ஒழிந்தவர் அர்த்தம். சந்தியாவதனம் ஆரம்பிச்சு மெதுவாக சொல்லிட்டு வர்றார். அர்க்கியப்பிரதானம் பற்றி சொன்னார், உபஸ்தானம் பற்றி சொன்னார், காயத்ரி ஜபத்தை பற்றி நடுவில் சொன்னார், உபஸ்தானம் பற்றியெல்லாம் சொன்னார். சுருக்கம் சந்தியாவதன பெருக்கையை மொத்தமே கிராம தேசியங்கள் எழுதியிருக்கார் கிரந்தத்தில். அது தெரிஞ்ச விஷயமானபடினால இப்போ இதில் திருநாமத்தில் வரலை. குறிப்பான சில விஷயங்கள் மட்டும்தான் திருநாமத்தில் வரும். அந்த மாதிரி குறிப்பான ஒரு விஷயம் தான் திகாதி நமஸ்காரம் அப்படிங்கிறது. உபஸ்தானம் பண்ணி முடித்த அப்புறம் திக்குகளுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. பிராச்சை திசை நமஹ, தட்சிணாயை திசை நமஹ, பிரதீட்சை திசை நமஹ, உதீச்சை திசை நமஹ, ஊர்த்வாய நமஹ, அதராய நமஹ, அந்தரிக்ஷாய நமஹ, பூமியை நமஹன்னு விஷ்ணுவே நமஹ வரைக்கும் சொல்கிறார். ஒவ்வொரு திக்குக்கும் இது சம்பிரதாயத்தில் இருக்குமானால் இதை பண்ண வேண்டியது அப்படின்றக்கார் தேசிகர். இதில் என்ன தெரியுது, திக்கு நமஸ்காரம் சில பேர் பண்ணுறது உண்டு, சில பேர் பண்ணுறது இல்லைன்னு தெரியுது. அந்த காலத்துக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியுது. அதான் உங்காத்து வழக்கம் இருந்தால் இந்த திகாதி நமஸ்காரங்கள்லாம் பண்ணுங்கோ அப்படின்ட்டு இருக்க. திகாதினா திக்கு முதலியதுக்கு நமஸ்காரம். நம்மளுடைய பெரியவாள்லாம் உபதேசம் பண்ணியிருந்தால், நமக்கு அந்த அனுஷ்டானம் இருந்தால் அப்ப அதை நம்ம செய்யணும். பாக்கி பேர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரியுது. ஏன் செய்யாதோ ஏன் செய்யக்கூடாதுங்கிற, செய்யறா ஏன் செய்யறா அப்படிங்கிற பெரிய சர்ச்சை ஒன்றும் கிடையாது. முக்கியமான விஷயம் ஒன்று மாத்திர சொல்ற, சில பேர் என்ன நினைப்பா திக்கு நமஸ்காரங்கள்லாம் நம்ம போய் நாம எதுக்கு பண்ணணும், திக்குனா திக் தேவதைகள், திக் தேவதைகளை போய் நாம எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும், வைஷ்ணவனாக இருக்கணும், பகவானை சேவிச்சா ஒரு மூலியம்,
அதனால திக் நமஸ்காரம் முடிச்ச அப்புறம் தேய சதா சொல்லுவா. தேய சதா பவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜா சனசன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவ புர்த சங்க சக்கரா அப்படின்னு திக்லயே கடைசியில அதான் வரும். விஷ்ணு நிர்மாணம் முடியும். பூமி நமஹா விஷ்ணவே நமஹா அப்படின்னு விஷ்ணு தான் முடியும். அப்போ விஷ்ணுவே நமஹா சொன்னா போருமே. ஜெயஸ்ததான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி எம்பெருமான செவிச்சா போருமே. திக்கெல்லாம் போய் எதுக்கு, திக்கு காலெல்லாம் போய் நாம எதுக்கு வேணும் அப்படின்னு தோணும். திக்குகள் எல்லாம் சேவிக்கலாமா, திக் தேவதைகள் சேவிக்கலாமா அப்படின்னு தோணும். ஆனா ஏற்கனவே சொன்ன பதில் தான் இருக்கு. திக் தேவதையை சேவிக்கல, திக் தேவதைக்குள்ள அந்தரியாமியா இருக்கக்கூடிய பரமாத்மாவை சேவிக்கிறான். ஆனா பரமாத்மாவை நினைச்சுட்டுதான் பிராச்சிய திசை நமஹா அப்படின்னு சொல்றோம், தட்சிணாய திசை நமஹா அப்படின்னு பகவான் நினைச்சுட்டுதான் சொல்றோம். ஆனால் திக் தேவதா நமஸ்காரம் இல்லை, பகவான் நமஸ்காரம் தான் இது. அதனால தாராளமாக பறவை காந்தியா இருக்கக்கூடியவன், சரணாகதி பண்ணவனா இருக்கக்கூடியவன் கூட இந்த திக் தேவதா நமஸ்காரம் பண்ணலாம். திக் தேவதைக்குள்ளுக்குள்ள பரமாத்மாவை நினைச்சுண்டு எந்த தேவதையானாலும் அவளுக்குள்ள பரமாத்மா அந்தரியாமையா இருக்கான். யாரா இருந்தாலும் பரமாத்மாவுடைய சரீரம் தான். அதனால இவருக்குள்ள பரமாத்மா இருக்காரா அவருக்குள்ள இருக்காரா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா யாரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா பரமாத்மா இருக்கான். அப்ப நாம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டானா, அந்த பரமாத்மா அவன் நினைச்சுட்டு சேவிக்கலாம். அப்படி யார் வேணாலும் சேவிக்கலாமா கேட்டார் ஒருத்தர். நீங்க சொல்றபடி பார்த்தா யார் வேணா சேவிக்கலாம்னு அருது. அப்ப சாதாரணமான மனுஷன் வந்தா கூட அவனுக்குள்ள பரமாத்மா இருக்கான் அப்படின்னு நினைச்சு அவனை சேவிக்கலாமா? இல்ல இத்தர தேவதைகள்லாம் வந்தா கூட அந்த தேவதைக்குள்ள பரமாத்மா தான் இருக்கார் அப்படின்னு நினைச்சு அவர் சேவிக்கலாமா அப்படின்னு கேள்வி வந்தா அது நமக்கு பிராப்தம் இல்லைங்கிற பிராப்தம் இல்லைன்னா சாஸ்திரம் சொல்லல. நாம திக் நமஸ்காரமோ இல்ல சூரிய நமஸ்கார மந்திரங்களோ இதெல்லாம் சொல்றது இருக்காங்கட்டா சாஸ்திரம் சொல்லிருக்கப்படினாலும் சொல்றோம். சாஸ்திரம் சொல்லாத விஷயத்த நம்ம புதுசா எதுவுமே ஆரம்பிக்க வேண்டாமே. நான் இவரை சேவிக்கல, இவருக்குள்ள இருக்க பரமாத்மாவை தான் சேவிக்கிறேன் அப்படின்னு புதுசா ஆரம்பிக்க வேண்டாம். யாரை சேவிக்கணும்னு சொல்லியிருக்கோ, யாரா ஆராதனம் பண்ணணும் சொல்லி இருக்கோ சாஸ்திரத்துல, அவரை ஆராதனம் பண்றோம், அவரை சேவிக்கிறோம். அப்படி சேவிக்கும் போது அதே சாஸ்திரமே சொல்லியிருக்கிற ரீதியில அவருக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய பரமாத்மாவை சேவிக்கிறோம், சிவன் நாராயணன் சேவிக்கிறோம். இதை வச்சிருந்து சாஸ்திரம் சொன்னதை வச்சிருந்து சொல்லாத இடத்துலயும் நான் அப்ளை பண்றேன்னு ஆரம்பிக்க கூடாது. நான் ஆராதனமே பண்றேன்னு, வேற தேவதைக்கு ஆராதனமே பண்றேன், என்ன தோஷம்? அவருக்குள்ள இருக்க பரமாத்மாவை நினைச்சிட்டு அவருக்கு ஆராதனம் பண்றேன்னு ஆரம்பிக்க கூடாது. நான் எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, மகான்கள் எல்லாருமே அந்த வழியில் போயிருக்கா. இந்த மாதிரி பிரகாரங்கள் எல்லாம் மகாபாரதங்கள்லாம் சொல்றது. இதை பிதாமகர் சனத்குமாரருக்கு சொன்னார் அப்படின்னு வந்தீங்க. சனத்குமாரருக்கு பிரம்மா சொன்னாராம். என்ன கேட்டா பரமாத்மாவே நினைச்சுக்கோ, நினைச்சிருந்து நீ திக்கு தேவதா நமஸ்காரம் பண்ணி சொல்லியிருக்க. அதனால திகாதி நமனாசக்த திக் தேவதைகள் முதலியவதை சேவிக்கக்கூடிய சம்பிரதாயம் உள்ளவர்கள், அப்படி சேவிக்கக்கூடியவர்கள் பரமை காந்திய பங்கா, அவர்கள் பரமை காந்திகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவளும் பரமை காந்திகள் தான். ஏன்னா அவ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானை தான் சேவிக்கிறாள். அதனால எந்த குறவும் கிடையாது என்கிற விஷயத்தை சுவாமி தேசியம் சாய்ச்சிருந்தார். பரமாத்மாவுக்கு சரீரமா இல்லாத எந்த தெய்வத்தையுமே கிடையாது. அதனால இதுல இருந்து சந்தேகம் வர்றதுக்கு பிரசக்தியே கிடையாது. திகாதீன ஆதிபதம் இருக்கு திருநாமத்துல. திக்குங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொன்னது. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல சாஸ்திரத்துல நமஸ்காரம் எல்லாம் சொல்லியிருக்கோ அந்தந்த இடத்துல பரமாத்மாவை தான் நமஸ்காரம் பண்றதா வச்சுக்கணும். நாம சந்தியாவந்தனமே வச்சுப்போம். சந்தியாவந்தனங்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம்? சந்தியா அப்படின்னு ஒருத்தர், அவரை வந்தனம்னு நமஸ்காரம் அர்த்தம். சந்தியாவை குறிச்சு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். சந்தியாங்கிறது ஒரு காலம் தானே. சந்தியா தேவதைங்கிறது ஒரு காலத்தினுடைய தேவதை. அந்த காலத்துக்கு சந்தியா காலம் பெயர். சந்தியில இருக்கு அப்படின்னா சந்தியா காலம் பெயர். நடுவுல, அதாவது இரவுக்கும் பகலுக்கும் நடுவுல இருக்கு. கார்த்தால வேலையில பகல் வரப்போறது இரவு தீரப்போறது நடுவுல இருக்கு. சாயங்கால வேலையில பகல் தீரப்போறது இரவு வரப்போறது நடுவுல இருக்கு. சந்தியா காலம் சந்தியில நடுவுல சேர்க்கையில இருக்கு அப்படின்னால சந்தியான்னு பெயர்.
அந்த சந்தியாகால தேவதை அவருக்கு பண்ற நமஸ்காரம் தான் சந்தியாவந்தனம். அப்ப சந்தியாவந்தனம் அப்படின்னா சந்தியாவந்தனம் எப்படி பண்ணலாம்னு ஆரம்பிக்க கூடாது, சந்தியா காலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாமே பகவானை குறிச்சு தான் பண்றோம், எந்தெந்த தேவதை வேணா சொல்லுங்க அந்த தேவதைக்குள்ள இருக்க பகவானை தான் சொல்றோம் அப்படின்னு வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணணும். சுவாமி தேசம் இன்னொரு வழியும் சொல்லியிருக்கார், சந்தா திருத்வாது சந்தியேது கீர்த்திதம் அப்படிங்கிறார். பகவானே சந்தியாங்கிற சந்தியா காலம் எல்லாம் இருக்கட்டும், பெருமாளுக்கே சந்தியான்னு பேர் இருக்கும். ஏன்னா சந்தா திருத்வாது சந்தாத்தா சேர்த்து வைக்கிறவ, நம்ம எல்லாம் எங்கெங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்து வச்சு யார் யாரை எங்கெங்க சேர்க்கணுமோ அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி சக்திகள் எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கு அந்தந்த சேர்க்கையை ஏற்படுத்தி வச்சவன் எம்பிருவான். அதனால அவனுக்கே சந்தியான் பேர் உண்டான். ஆனா சந்தியா வந்தனா எம்பெருமானை குறிச்சு வந்தனம் தான், எதுக்கு காலவன் பேர் எடுத்துக்கணும்? எம்பெருமான் நாராயணன் குறிச்சு சந்தியா வந்தனம் இருக்கு அப்படின்னு ஒரு வழி இருந்திருக்கு. அதே சுவாமி தேசிகன் முதல்ல சொல்லியிருக்காரு, அப்படி இல்லை சந்தியா அப்படின்னு ஒரு கால தேவதை அப்படின்னு வச்சிருந்தா கூட அந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானை தான் சேவிக்கிறோம் அப்படின்னு ஆகும். ஆக திக் தேவதா நமஸ்காரம் முதலானதும் செய்ததால தோஷம் கிடையாது, அது சம்பிரதாயத்தில் இருக்குமானால் அது அவசியம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த திருநாமத்தில் சொன்னார். அடுத்த திருநாமம் சஞ்சாதால அவசிய காரிய மூலமந்திர ஜபோக்திமான். சந்தியா காலத்தில் மூலமந்திர ஜபம் அவசியம் செய்ய வேண்டும் என்பதை சொன்னவர் என்ன அர்த்தம்? சந்தியாவந்தரத்தில் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், காயத்ரி ஜபம் முடிஞ்ச உடனே திரு அஷ்டாட்சர ஜபம் பண்ணணும், அதுதான் மூலமந்திரம். அது அவசிய காரியா, அது கட்டாயம் பண்ணணும். காயத்ரி ஜபம் தானே பண்ண சொல்லியிருக்கு, இது வேணும்னா பண்ணலாம் இல்லாட்டா பண்ணாமல் இருக்கலாம் என்ன நினைக்கக்கூடாது, அவசிய காரியா கட்டாயம் பண்ணணும். ஏன்னா எம்பெருமானே சொல்லியிருக்கான், நீங்கள் காயத்ரி ஜபத்தோட சேர்ந்து இதையும் பண்ணுங்க பண்ணால் எனக்கு திருப்தி ஆகும். நான் சந்தியா காலத்தில் நான் காத்துன்னு இருக்கேன், யார் சந்தியாவதனம் பண்ணுறான் பார்த்துட்டு இருக்கேன். அதில் என்னுடைய பக்தர்கள் சந்தியாவதனம் பண்ணும்போது அவள் திருவஷ்டாட்சரம் ஜபம் பண்ணுறாளாங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கேன். சந்தியா காலத்தையே நான் தான் அதிஷ்டானம் பண்ணியிருக்கேன், என் பக்தர்கள் திருவஷ்டாட்சரம் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னே எம்பெருமான் சொல்லியிருக்கான். அதனால் எம்பெருமான் காத்துட்டு இருக்கானா நான் ஜபம் பண்ணுவோமா அப்படின்னு காத்துட்டு இருக்கானா அப்படிங்கிறத நம்ம ஜபம் பண்ணாமல் இருக்கலாமோ? திருக்குறந்த தேசிகனும் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்க, சுவாமி தேசிகனும் சொல்லியிருக்க, உபய சந்தே அப்படின்னு ரெண்டு சந்தியா காலத்துலயும் நான் இருக்கேங்கிறத எம்பெருமான் சொன்ன விஷயத்தை எல்லாரும் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால சந்தியா காலத்துல காயத்ரி ஜபத்தோடு கூட மூல மந்திர ஜபம் அதாவது திரு அஷ்டாட்சர மந்திர ஜபம் அதுவும் செய்யணும் என்ன ஆச்சு. மூல மந்திரம் என்று திரு அஷ்டாட்சர மந்திரத்துக்கு பெயர். இதை எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பல பேர் பல விதமாக சொல்கிறான். இதில் திருக்குழந்தை தேசியம் முதலானவர்களுடைய கிரந்தங்களை சேவிக்கும் போது கிடைக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், சந்தியாவந்தனம் பண்ணச்ச காயத்ரி ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருவஷ்டாட்சர ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உபஸ்தானம் பண்ணணும், காயத்ரி ஜபத்தோட கூட அஷ்டாட்சரம் பண்ணணும். இந்த ஜபத்துக்காக தனியாக பிராணாயமெல்லாம் உண்டு, காயத்ரி ஜபத்துக்கான பிராணாயமம் வேற, அஷ்டாட்சர ஜபத்துக்கான பிராணாயமம் வேற. காயத்ரி ஜபத்துக்கான பிராணாயாமம் அப்படிங்கிறது காயத்ரி மந்திரத்தை வச்சே வரும், அதுக்கு முன்னாடி ஓம் பூஹு ஓம் பூஹா அப்படின்னு எல்லாம் சேர்த்து வரும், சத்தவியாகிருத்தியெல்லாம் சேர்த்து வரும். அஷ்டாட்சர மந்திரத்துக்கான ஜபம் அப்படிங்கிறது அஷ்டாட்சர மந்திரத்தினாலேயே பிராணாயாமம், அங்கே பிராணாயாமம் மந்திரமே வேற, திரு அஷ்டாட்சரத்தினாலே பிராணாயாமம் பண்ணணும், 28 வாட்டி பண்ணுற வழக்கம். அப்போ காயத்ரி ஜபத்தை முடிச்சுட்டு அஷ்டாட்சர ஜபத்தினால பிராணாயாமம் பண்ணி சங்கல்பம் பண்ணி அதுக்கப்புறம் அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காயத்ரி உபஸ்தானம் பண்ணணும். அது வரைக்கும் காயத்ரி காத்துட்டு இருப்பாராம், ஒரு தவிர்த்தா எல்லாம் பெருமான் தானே, பெருமாளையும் காக்க வைக்கக்கூடாது, அதனால் தோஷம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு வழி.
இதுதான் பெரியவாள்லாம் சொல்றதா இந்த வழிய. அப்படி இல்லைன்னா காயத்ரி உபஸ்தானங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஷ்டாட்சர ஜபம் பண்ணணும். அது ஒரு வழி. சந்தியாவனம் பண்ணி காயத்ரி ஜபத்தை பண்ணி அப்புறம் காயத்ரி உபஸ்தானம் பண்ணி திக் நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி சந்தியாவனம் முடிஞ்சு முடிஞ்சு போய் கடைசியில் ஆசனம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து அஷ்டாட்சரமும் உட்காந்து பண்ணணும். அதனால உட்காந்து திரு அஷ்டாட்சரத்தை ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வழி. ரெண்டு வழி இருக்கு சம்பிரதாயத்தில், ரெண்டு விதமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு இதுல. ஆனா பெரியவாள்லாம் அழகான ஒரு விஷயம் சொல்லிருக்காங்கன்னா, நம்ம காலத்துல சிந்தானம் பண்ணும்போது சூரியோதய காலத்துல காத்தால சிந்தானம் பண்ணும்போது சூரியோதய காலத்துல உபஸ்தானம் பண்ணணும்னு வரும். அந்த உபஸ்தானம் பண்றதுக்கு நடுவுல முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சமயம் இருக்கும். இருந்தா அந்த சமயத்துல அஷ்டாட்சர ஜபத்தை பண்ணிடலாம். காயத்ரி ஜபத்தை பண்ணிட்டு உபஸ்தானம் பண்றதுக்கு நடுவுல சமயம் இருக்குமானால் அஷ்டாட்சர ஜபத்தை பண்ணலாம். சமயம் இல்லை அப்படின்னா அப்போ சூரியோதயம் ஆயிடுத்து அப்படின்னா அப்போ காயத்ரி உபஸ்தானத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அஷ்டாட்சரம் பண்ணணும். ஏன்னா சூரியோதயம் ஆயிடுத்தோ இல்லையோ, உதயம் ஆயிடுத்துன்னா அவருக்கு உபஸ்தானம் பண்ணிடலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அஷ்டாட்சர ஜபம் பண்ணணும். அதனால அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற பார்த்துக்கணும் அப்படிங்கிறா. திருஷ்டாட்சர ஜபத்தை முன்னாடி பண்றது தான் விசேஷம், காயத்ரியோட சேர்த்து பண்றது தான் விசேஷம். ஆனா சூரிய உபஸ்தானம் ஆயிடுத்தானே அப்படி பண்ணக்கூடாது. சூரியன் வந்துட்டானோ அப்படி பண்ணக்கூடாது. சூரியன் வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் காத்து வச்சிருந்து காயத்ரி ஜபத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஷ்டாட்சரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூரியன் வரத்துக்காக காத்திருந்து ஆதித்ய உபஸ்தானம் சூரிய உபஸ்தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யதாக்கிரமம், உண்மையான கிரமமா இருக்க முடியும். உத்தம கல்பம் அது. ஆனால் ஒருத்தர் கேள்வி கேட்ட, சந்தியா காலத்துல காயத்ரி ஜபம் தவிர வேற ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாளே அப்படின்னா, அது கிடையாது. மூல மந்திர ஜபம் பண்ணணும்னு எம்பெருமானே சொல்லிருக்காங்க இல்லையோ, நான் சந்தியா காலத்தை அதிஷ்டானம் பண்ணி நான் காத்துட்டு இருக்கேன், யாரை மூல மந்திர ஜபம் பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் மூல மந்திர ஜபம் பண்ணலாம், இது ரெண்டு தவிர வேற ஜபம் பண்ணக்கூடாது. மூல மந்திரம் தவிர அதுக்கப்புறம் துவய மந்திர ஜபம் இருக்கு, சர்மஸ்லோக ஜபம் இருக்கு, அது தவிர ஹைகிரிவ மந்திரம், ஸ்ரீராம மந்திரம், லக்ஷ்மி மந்திரம்னு பல மந்திரங்கள்லாம் வச்சு ஜபம் பண்ற வழக்கம் உண்டு. அதெல்லாம் சந்தியாவனம் பண்ணி முடிச்சப்புறம்தான், உபஸ்தானங்கள்லாம் ஆனப்புறம்தான். இந்த திருவஷ்டாட்சர ஜபம் மாத்திரம் முடியுமானால் முன்னாடி பண்ணிக்கலாம், காயத்ரி ஜபத்தோடு சேர்த்து பண்ணலாம். மற்ற ஜபங்கள் இதில் சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் பின்னாடி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதையும் வந்து பிரமாணங்களில் சொல்லியிருக்கார். அதனால காயத்ரி ஜபம், மூல மந்திரம் ஜபம் தவிர வேற ஜபம் செய்யக்கூடாது. இந்த ரெண்டு ஜபத்தையும் சேர்த்து சந்தியா மந்திரத்தில் செய்கிறது நல்லது. இந்த விஷயத்தில் சந்தேகம் இருந்தால் அவாவா பெரியவா கிட்ட கேட்டு அவாவா ஆன்மீக கிரந்தங்கள் எப்படி சொல்லியிருக்குங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டால், காயத்ரி ஜபம் எத்தனை முக்கியமோ அத்தனை முக்கியம் திரு அஷ்டாட்சர ஜபம். இது நம்ம தேசிய சம்பிரதாயத்தில் எல்லாரும் கட்டாயம் பண்ணுற வழக்கம், பெருமாள் நியமனம் இருக்கிறபடினால. அதனால் அஷ்டாட்சர ஜபம் எதுக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இல்லை காயத்ரி ஜபம் இல்லாமல் அஷ்டாட்சர ஜபம் மாத்திரம் பண்ணால் அதுவும் உச்சிதம் இல்லை. காயத்ரி ஜபம் ரொம்ப முக்கியம். அதனால் காயத்ரி இல்லாமல் அஷ்டாட்சரம் பண்ண முடியாது, தப்பு அது. அஷ்டாட்சரம் இல்லாமல் காயத்ரி பண்ணுறது அப்படிங்கிறது வைஷ்ணவன் பண்ணுற காரியம் கிடையாது. வைஷ்ணவன் காயத்ரி பண்ணுற மாதிரி அஷ்டாட்சரம் சேர்ந்து பண்ணுற வழக்கம். அதே எண்ணிக்கையில் பண்ணணும்னு வேறு சொல்லியிருக்கான். அதாவது 108 தடவை காயத்ரி பண்ணால் அஷ்டாட்சரமும் 108 பண்ணணும். காயத்ரி 108 அஷ்டாட்சரத்துக்கு சமயம் இல்லை, 28 தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. கௌரவம் குறைக்கக்கூடாது. காயத்ரி ஜபத்துக்கு என்ன கௌரவமோ அந்த கௌரவம் இதுக்கும் உண்டு. கூடுதலாக வேணா பண்ணலாம். அது 108னா இது 108க்கு மேலே பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் 108 காட்டிலும் குறைக்கக்கூடாது. பொதுவாக சாமான்யமாக சில பேருக்கு பசங்களுக்கெல்லாம் தோணும், காயத்ரி ஜபம் தானே வச்சுருக்கே அஷ்டாட்சரத்தில் என்ன இருக்குன்னு தோணும். அப்படிலாம் தோணக்கூடாது. பெருமாள் ரெண்டையுமே விசேஷமாக எடுத்திருக்கார், ரெண்டையும் அந்த காலத்தில் பண்ண சொல்லியிருக்கார். அதனால் அந்த கௌரவத்தை நம்ம குலைக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக காயத்ரி ஜபம் எத்தனை தரம் பண்ணுமோ அத்தனை தடவை அஷ்டாட்சரத்தை சங்கல்பிச்சு பண்ணுற வழக்கம். இல்லை வேணும்னா தேவையான கூட பண்ணலாமே தவிர குறைக்கக்கூடாதுன்னு சொல்கிற வழக்கம். மற்ற ஜபங்கள்லாம் அப்படி கிடையாது. தெய்வந்த ஜபங்கள்லாம் அப்பா சௌரியப்படி 10வோ 28வோ மாதிரி ஏதாவது பண்ணணும். அதனால் சந்தியாகால அவசிய காரியம் மூலமந்திர ஜபோக்திமான், சந்தியா காலத்தில் மூலமந்திரம் பண்ணணும், ஜபம் பண்ணணும் என்பதை அருளி செய்தவர். இப்படியாக சந்தியாவதம் பற்றிய விஷயங்கள் எல்லாம் நாம் இதுவரை பார்த்தோம்.
இனிமே சந்தியா சந்தியா வந்ததுக்கு அப்புறம் வேற என்ன அனுஷ்டானம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இனிமே தொடர்ந்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.